வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங்காக, ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்காக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிபிஐ பேங்க், இதில் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன், இது எக்ஸ்பெண்டட் ட்ரையாங்கிள். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் இம்பல்ஸ் மூவ், இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேண்டில்ஸ், மூணு கேண்டில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டாக நடக்கும் போது எப்போவுமே வந்து ட்ரேட் எடுக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேண்டில்ஸ் பெரிய கேண்டில்ஸாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஜிக்ஸாக்காக கரெக்ஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். இப்போ இந்த இம்பல்ஸ் மூவ் எங்கேருந்து ஆரம்பித்ததோ, இவ்வளோ பெரிய கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் கேண்டில்ஸ். இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸ் அடுத்தடுத்தது மேலே அப்படியே கொண்டு போக மாட்டாங்க, ஃபஸ்ட் ஆர்டரை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாக்காக பேனிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மேலே போவாங்க. இப்போ இந்த லைன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு டைம் ஒரே லோவை டச் பண்ணியிருக்கு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ட்ரிபிள் பாட்டமாக எடுத்துக்கலாம், பட் இதை வந்து கொஞ்சம் எஸ்எல் வெளியே வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 44 அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் ஐடிஐ பேங்க்குக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே இந்த ஏரியாவை வந்து இன்னும் கட் பண்ணி கீழே வரல. இப்போது இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ள ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு எகெயின் இந்த ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணும். இங்கே உள்ள சப்ளை ஜோனை கட் பண்ணும் போது நம்மளுக்கு மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் டார்கெட் ரீச் ஆயிரும். ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தா இந்த ஸ்ட்ராங் பிரேக் அவுட் 44 தான், பட் இது ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 44 ஸ்டாப் லாஸ், இல்லை ஆவரேஜ் கான்செப்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கன்சால்டேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஏரியாவை எகெயின் ரீடெஸ்ட் பண்ணும். நீங்கள் மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுன்னா இந்த கன்சால்டேஷனான ஏரியா 36 கிட்டே நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் நீங்கள் வந்து கெயின் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன மூமெண்ட்டுக்கும் பேனிக் ஆகி நீங்கள் செல் பண்ணிடுவீங்க, ஒரு 10% லாஸ்னாலும் செல் பண்ணிடுவீங்க, மறுபடியும் அது ரெக்கவர் ஆகி வரும். இப்போ இந்த பிரேக் அவுட் அப்போ யாராவது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 58-59 ரூபாய்க்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே ரீட்டெயிலர்ஸ் நிறைய பேர் பை பண்ணியிருப்பீங்க. பட் இவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பீங்களான்னா இருக்க மாட்டீங்க. அக்டோபர் மாதம் இந்த மூமெண்ட் நடந்திருக்கு, ஃபுல்லாக கன்சால்டேட் ஆகி ரெக்கவர் ஆகி இப்போ தான் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஒரு 4-5 மந்த்ஸ் பீரியட் வந்து ரீட்டெயிலர்ஸ்னால வெயிட் பண்ண முடியாது, அப்போது இவங்க வந்து லாஸ்ன்னு நினச்சிட்டு புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு பெரிய கேண்டில்ஸ் பார்க்கும் போது வெயிட் பண்ணி அது வந்து ஒரு நல்ல ஜிக்ஸாக்காக ஒரு கரெக்ஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவை ஃபுல்லாக கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் இதில் 50% தான் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.5க்கு கீழே வந்துட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கரெக்ஷன் தான். இந்த 6.8 or 7.86 நீங்கள் பை பண்ணிங்கன்னாலும் மறுபடியும் ஒரு பெரிய மூமெண்ட்டை நீங்கள் வந்து பிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்க இந்தியாபுல்ஸ் ரியல் எஸ்டேட், இதில் உல்ஃபே பேட்டர்ன். இப்போ இந்த உல்ஃபே பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை என்ட்ரி வந்து நமக்கு 144, நம்ம ஷார்ட் டேர்ம் டார்கெட் 174, ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன் லோ 137. இப்போ இந்த உல்ஃபேவும் பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து நடந்திருக்கும். இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கே பெரிய ஒரு பிரேக் அவுட் இம்பல்ஸாக மூவ் ஆகிருக்கிறது, ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகிருக்கா. அதே மாதிரி பாருங்கள், இங்கே உள்ள பிரேக் அவுட் கேண்டில்ஸ்க்கும் உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகி டெஸ்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த ரெட் கலர் கேண்டில்ஸும் மூணு கேண்டில் வந்திருக்கிறது, அதுவும் உங்களுக்கு ஜிக்ஸாக்காக கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. இந்த கேண்டில்ஸோட ஒன்றாவே அடுத்தடுத்தது போகாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடி வாங்கும். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. இப்போ இந்த உல்ஃபே பேட்டர்ன் பிரகாரம் நம்மளுக்கு டார்கெட் வந்து இந்த 124, இந்த ட்ரெண்ட் லைனை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும். பார்க்கலாம், இந்த டார்கெட் போனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க 137, இல்லை ஆவரேஜ் கான்செப்டில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆவரேஜான ஏரியா 110-115 கூட பண்ணலாம், 115-110. அதுக்கப்புறம் டிஎல்எஃப். இப்போது டிஎல்எஃப்லேயும் பாருங்கள், ஒரு நல்ல ட்ரிபிள் பாட்டம், இப்போ சேம் ஏரியா இந்த 362 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் எவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு
இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி ஃபெயிலியர் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஆரம்பித்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 455. இந்த டார்கெட்டை ஷார்ட் டேர்மாக ரீச் ஆகும். இப்போ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு ஸ்விங்குக்கு ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 320. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க 362. ஆனால் நமக்கு ஷார்ட் டேர்ம் டார்கெட் 450. அப்போது நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ஈக்குவலாக வருது. ஸோ இதை வந்து பொசிஷனை எங்கே எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுங்க. இது கண்டிப்பாக வந்து ஷார்ட்டாக ரீச் ஆகும். இப்போ நான் முன்னே ரெண்டு ஸ்டாக்லேயும் சொன்ன மாதிரியே தான், இங்கே பாருங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனல் இம்பல்ஸ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி கரெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஜிக்ஸாக்காக கரெக்ஷன்ஸ் வந்திருக்கா? இப்போ நீங்கள் இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் 50% கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்போ இந்த கேண்டிலுக்கு மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 50% கிட்ட தான் எக்ஸாக்டாக கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த ஸ்விங்குக்கு வச்சு பார்த்தீங்கனாலும் இந்த கரெக்ஷன்ஸ் வந்து 618 கீழே வந்திருக்கும். ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி ஒரு நியூ லெசனாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று இம்பல்ஸ் கேண்டில் பார்க்கும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இந்த மூணு ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துட்டோம். என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டு உங்கள் அனலைசஸும் இது பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.